கீஸ்டோன்லி நீர் சீர்பத்தி 65 ஊர்களில் வேலை செய்திருக்காரு. அதில் பாதி ரெக்கார்ட்லி. பேர் ராமன். வக்கணமரம். நம்ம ஊர்ல மூணு பாவையா தான், மூணு பாவில வந்து இப்போ இப்போதைக்கு வந்து ஒரு பாவில் நீரை தான். அது இல்லைன்றாலும் கூட இந்த மேப் எதனால மே நீர் கொஞ்சம் போய் தேங்குது. அதை வைத்து இப்போதைக்கு ஒரு பேர் ரெண்டு பேரை கூசு மாளிகலான்னு போய் அதுக்கு அங்கே வந்து நீர்ல போகுது. கிறிஸ்டோன்லேருந்து கண்ணங்கிற ஆளுதான் விறகா இருக்கு. அவன் வந்து என்ன மாட்டேன், அதை வேற தூரனாலும் மேசை தூரனாலும் செக்கு மாட்டேன், செக்கு மாடி பாட்டில் நீர் எடுத்து காட்டுவேன். அப்போ அதில் வந்து இது தெளிவாக கிடக்குதா இல்லை இது மோசமான நீரா, பிஎஸ்சு டிடிஎஸ்ஸு இந்த மாதிரிலாம் காட்டி சொல்லுவேன். அதெல்லாம் வந்து நம்ம ஊர் மக்கள் பார்க்க முதல்ல வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட தண்ணி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து அவங்கக்கிட்ட வந்து போய் பேசுறது, இந்த நீங்கள் குடிக்கிற தண்ணி வந்து இந்த அளவுக்கு இந்த அளவில் வந்து தண்ணி இருக்குது, அதை காரத்தன்மை அதிகமாக இருக்கா இல்லை அமிலத்தன்மை அதிகமாக இருக்கா, தாது பொருட்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் மெயினாக இந்த மழை கழிவுகள் சேராமல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து அந்த கோழிஃபார்ம் டெஸ்ட் மூலமாக அவங்களுக்கு காமிக்கிறோம். மானிட்டரிங் பண்ணுறது வந்து ஒரு ஊற்றுல எவ்வளோ தண்ணி வருதுங்கிறத பார்க்குறது தான், அதாவது ஒரு லிட்டர் கேன் வந்து எவ்வளோ நேரத்தில் நிறையுது அப்படின்னு பார்க்குறது தான் டிசார்ட் டேட்டா. ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிற நீர் ஆதாரங்கள் ஆகிய சதுப்பு நிலம், ஊற்று, கிணறுகள், போர்வெல் இது எல்லாத்தையும் இந்த இடங்கள் எல்லாத்தையும் கூகுள் வரைபடத்தில் குறித்தோம். இதிலிருந்து குடிநீருக்காக பயன்படுத்தும் ஆதாரங்களை கடந்த 1.5 வருஷமாக வந்து கண்காணிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம். அதோட அளவு, தரம், அதோட தற்போதைய நிலைமையை வந்து பார்த்துட்டு வந்தோம். இது இந்த தகவல்களை வந்து அடிப்படை தகவல்களாக வச்சுட்டு எந்தெந்த ஊர்களுக்கெல்லாம் நீர் தட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்தோம். அந்த ஊர்களை தேர்ந்தெடுத்து அந்த ஊர்களுக்கு மக்களோட ஒன்று கூடி நீர் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத அமல்படுத்தணும். அந்த திட்டத்தில் வந்து இந்த ஆதாரங்களுக்கெல்லாம் என்னென்ன வேலைகள் செஞ்சால் அந்த ஊர் வந்து நீர் பாதுகாப்பாக இருக்கும். பிறந்தாலும் இதே ஊர், வளர்ந்தாலும் இதே ஊர். பங்களப்பாடிகே நீர் ஒரு நாளிலுமே அது கஷ்டமே இல்லை. நாம் பிறந்து வளர்ந்து நம்ம கண் கண்டாது இருந்து எத்தனையோ ஆள் கூட இதுதான் வந்து நீர் எடுத்து போகிற நம்ம ஊருக்கு வந்து நீருங்க கவலையே இல்லை. இ பாவியில இருந்து வக்கணமேரக்காரம் எடுத்தாரு, சாமி கூட இருக்காரு, கர்க்கு இருக்காரு கூட எடுத்துட்டாரு. கர்க்க இருக்கார வண்டி கூட அந்த மறுத்து போகாரு, அவர் அவர் தெளிக்க வச்சு சொல்லி அந்த மறுத்து போயிட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து பாவி தோண்டினாலே கொஞ்சம் சேராக கடந்தது. அப்போ வெளியிருந்து ஒகுன்னு அந்த டெய்லி ரெகுலரில் ஓடி கிடக்க நீர் கொஞ்சம் நல்லா கடந்தது. அதனாலே வந்து அந்த நல்லதை எடுத்துட்டார். இது வந்து கொஞ்சம் சேரு அந்த அதனாலே வந்து இடாத இருந்தார். இப்போ எல்லாம் தோண்டி க்ளீன் பண்ணனாலே ஆ நீர் யூஸ் பண்ணுறாரு நல்லா கிடக்குது. இப்போ ரெகுலரில் அதை யூஸ் பண்ணி கொடுக்க பாய் வந்து யூஸ் பண்ணி கொடுக்கனாலே வந்து அது சூப்பராக தான், நல்லா தான். இப்போ வந்து செக்கு டேம் கிடக்குது, அதில் வந்து ஆடு மாடு எருமை ஆனி எல்லாமே செக்கு டேம்பில் தான் நீர் குடிக்குது. வந்தவனே கிடக்குது, அதில் நீர் காய்ச்சி ஆடுக்கல, துணி துவைக்கல, எல்லாருக்கும் நமக்கு கூ கடந்த ஊத்துலி நமக்கு ரொம்ப சௌகரியமாக கடந்தது. அந்த சோர்ஸ் ரட்ட பாத்திரத்தில் கழுவி கொடுக்கணும். இனி அதுக்கெல்லாம் இந்நீர் தான். இது நீர் வந்து வந்து நேற்று பிறந்தலாம், அதை ஏதோ அதுக்கெல்லாம் கொடுத்த வேறு நீர் கடக்குன்னு சொல்லுவார். இது வரைக்கும் நாம் அதுக்கு நீர் கவர்மெண்ட் இப்போ தானே கவர்மெண்ட்லேயோ நம்ம நவாடிலையோ மேரா தயார்கார் நாற்று நாடு வீண்டு கிறிஸ்டோன்காரும் தயார்கார் மேரா அவர் வைகைநாத்து புக்கிநாத்து அதெல்லாம் தந்தார். அந்த நீர் வேர்கோடையோடையாமே நட்டு வைத்துக்காரு. பால்ராஜ் சாமி கொடால் பரம்பரை நம்ம பாட்ட காலத்திலிருந்து பரம்பரையாக இருக்கிறட. பிறந்தது இடம், வளர்ந்தது இடம், வாழ்கிறது இடம். மோட்டர் நம்பி பார்த்தா ரெண்டு நாளுக்கு நீர் வருக்குது, மூணாவது நாளுக்கு நீர் இல்லை. அப்போ எவ்வளவு சிக்கல் மனுஷனுக்கு ஒரு ஏற்பாடாக இருக்குது. அப்புறம் அத்தி பண்ணி படிகளில் சரியான அது அதெல்லாம் கேரு சேரு தண்ணி எடுத்து மித்து நீ எடுத்தாலும் மீக்கலை, நே எடுத்தாலும் மீக்கலை, அந்த மாதிரி ஒரு சேர்த்து ஒரு குளம் மாதிரி இந்த அதெல்லாம் வர விட்டுருக்குது. ஆனால் இது கோங்கிற பாவி அதில் இப்போ யூஸ் மாட்டி எடுக்கணும். ஆ நீரை கூட நாம் பாதிக்குறே அது யூஸ் மாட்டுக்குது, பாதிக்குறே இது யூஸ் மாட்டி எடுக்குது. மழை வந்து ஒரு கடிக்க அடிக்கிறது இல்லைந்தா ஊரில் எதுவுமே தண்ணி நீர் இல்லை. ஆனால் இப்போ மழை பெஞ்சோடு இருக்குது, இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு வருது. காஃபி செடி நல்லா இருக்குது, நம்ம மக்கள் கொஞ்சம் நல்லா இருக்காரு, காடு விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா நல்லா செய்து கொண்டிருக்கேன். இது மாதிரிலாம் இப்போத்த சூழ்நிலையில் நடந்துருக்குது.
நமக்கு வந்து கூட்ட குடும்பம் எத்தனை ஆள் இருக்காருன்னு சொன்னா 10 பேர் இருக்க ஆளுக்கு 12 20 குடும்பம் கூட நீர் பேக்கு 20 குடும்பம்னா ஒரு கூட வந்து 18 லிட்டர்ன்னு பேத்துக்கோ 20 கூட எத்தனை லிட்டர் ஆகுது கணக்குக்குனேன்னு 340 லிட்டர் நீர் யூஸ் பண்ணணும். அப்போதான் துணியை தைக்க முடிக்குது, குளிக்க முடிக்குது, அப்புறம் சோறு சாறு ஆக்க முடிக்குது, அதை நீட்டமாக இருக்க முடிக்குது. இது மாதிரிலாம் இப்போத்த சூழ்நிலையில் நடந்துருக்குது. நீர் பிரச்சனை வருகுது. என்ன காரணம்னால என்றால் நல்ல மழை பெஞ்சதா நமக்கு அன்று உட்கார்ந்த மட்டும் குவாந்த மட்டிலையும் நீர் வருகுது, நடந்த மட்டிலையும் நீர் கடந்தது அன்று. இம்மழைத்த காரணனாலே என்ன ஆச்சுன்னு சொன்னால் நீக்கு கொஞ்சம் குடுமையாய் போச்சு. இந்த அதனாலே இந்த கீஸ்டோன் மூலமாக அந்த மரத்தை நடு, ஈ மரத்தை நடுன்னு ஓடை மூழுவதுக்கு நட்டு இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகி ஒன்று வருது. நம்ம மூவாரிசிலி ஏதோ ஒரு தண்ணி உற்பத்தி ஆகக்கூடிய சோலை உண்டாக்கணும். சோலை உண்டாக்கினாதான் அது உற்பத்தி ஆகும். அந்த கிணறு அளவுக்கு கூட சுற்றுறவுண்டு ரொம்ப கருப்பு சோலை இருக்கணும். கருப்பு சோலை இருந்தால் அது ஏதோ ஒரு நீர் உற்பத்தி ஆகலாம். எல்லாத்தையும் சொட்டை மடி வச்சுட்டேன்னா நீர் உற்பத்தி ஆக சான்ஸே கிடையாது.